வணக்கம் பீஸ்ட். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸு, கிரிஞ்சு எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை போய் நேற்று நைட்டு பார்த்தோம். எனக்கு ஆக்சுவலாக படம் ஒர்க் ஆச்சு. சி, ஃபர்ஸ்ட் கிரெடிட் வந்து நெல்சன் கொடுக்கலாம். தமிழில் இன்றைக்கி ஒரு ஸ்டார் படத்தை வந்து இதுவரையும் எடுக்காத ஒரு ஜேர்னரில், தமிழ் எடுக்காத ஜேர்னரில் டச் பண்ணி எடுக்கிறதுக்கே வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலாக. இல்லாட்டி ஸ்டார் இருக்காங்க, ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குது, இப்போ ஃபேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் இது தமிழோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மேட்டுக்கு ஒரு புதிய முயற்சின்னு சொல்லுவேன். நெல்சன் அவருக்கு வாழ்த்துக்கள். செகண்ட் அன்பறிவு மாஸ்டர்ஸோட ஃபைட் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பீட்டர் ஹெய்னு ஃபார்மேட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஃபார்மேட் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃபார்மேட்டு, அது அப்படியே பேன் இண்டியா ஃபுல்லாக உலா வரும். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை ஃபைட்டே பார்த்துட்டு இதில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபைட்டை பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்தது. தேர்டு விஜய், அஃப்கோர்ஸ் ஸ்டார்டம் கீப்பப் பண்ணிக்கிறதுக்காக தன்னோட உடம்பு எனர்ஜி எல்லாத்தையும் ஹீரோக்கள் வந்து தக்க வைக்கிறது வந்து இயற்கை தான். அது ஒன்றும் பெரிய எக்ஸெப்ஷன் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த இறால அப்படி பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்படி பண்ணணும்னு தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அழட்டிக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கலாம். பட் நிறைய மெனக்கிட்டு இருக்கார் விஜய், எஸ்பெஷலி டான்ஸு. விஜய் டான்ஸை பற்றி சொல்ல தேவையில்லை. ஆக்சுவலாக பேன் இண்டியன் லெவலில் இவரளவுக்கு மூமெண்ட் வந்து, ஒரு ஸ்டார்டம் கிங் வந்து இந்தளவுக்கு ஒரு மூமெண்ட் போட்டு அது வந்து உங்களுக்கு எலிவேட் ஆகும் அப்படின்னா விஜய்கிட்ட இருந்து எலிவேட் ஆகும்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ஆச்சுங்க, நம்மலாம் காலேஜ் டேஸில் அந்த ஒரு விஜய் டான்ஸு அவங்களாம் பசங்களோட போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பயங்கரமாக போய் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஆழ்த்தோட்ட பூபதி இதெல்லாம் வந்து அப்படியே இறங்கி போய் தேட்டரில் ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாசி நம்பர் மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பெப்பியாக ஒரு இறங்கி குத்து குத்துற மாதிரி இல்லை. இதில் வந்து மூமெண்ட்ஸ்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு. டான்ஸ் மாஸ்டர் வந்து தமிழுக்கு நல்ல உறவு, தெலுங்கு தமிழுக்கு ஒரு வந்து ஒரு அருமையான உறவு. அதுவும் விஜய் மாதிரி ஆட்களுக்கு வந்து தீனி போடக்கூடிய ஒரு மூமெண்ட்ஸு. பிரபுதேவாவுக்கு அப்புறம் டான்ஸ் இதில் எனக்கு அந்த கொரியோகிராஃபி வந்து தமிழுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. விஜயோட சேர்த்து அவருக்கும் பாராட்டு. காமெடி பிடிவி வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. டார்க் காமெடி பண்ணுறேன்னு பண்ணித்தலாமல் அப்படியே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருக்காரு நிறைய இடத்துல. நான் பார்த்த தேட்டரில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் எல்லாருமே ஜாலியாக வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார் அவர். நிறைய பேர் ஏன் இந்த கிரிஞ்சு ஃபீலிங்கு இந்த மாதிரி அப்படின்னா, சி இதில் நிறையா லேயர் இருக்குங்க. ஒன்று, இப்போது நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்கன்னா அந்த ஹோட்டலோட பிஸ்னஸ் வந்து ஒரு கோடி ரூபான்னு வைங்களேன். ஹோட்டலுக்குள்ளே உள்ளே இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட காஸ்டியூமு அவங்களோட ஏதோ மேக் ஓவர்லாம் ஒரு 5 கோடிக்கு இருக்குன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ இது நிறைய பேருக்கு இந்த படத்தோட ப்ராப்ளமே தான். ஏன்னா படத்தோட காஸ்ட் வந்து சம்பளம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எமாலுமெண்ட் சைடில் ஒரு 200 to 250 கோடிங்கிறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து. காஸ்ட் வேல்யூ ப்ரொடக்ஷன் வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அதை விட ஒரு பாதி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம படத்துக்கு ஃபண்ட் பண்ணல, கூகுள் அங்கங்கன்னு வர்ற விஷயத்தை வந்து சொல்கிறோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் அதாவது எக்ஸாக்ட் ஃபியரில் வேணால் பொய்யா இருக்கலாம், மேபி ஹியர் அண்ட் தேர் ஏதாவது ஒரு இது இருக்கலாம். பட் கண்டிப்பாக சம்பளம் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவோட ஒரு 2 மடங்கு கூட தான் இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளம். இப்போ ஏன் வந்து ஜேம்ஸ் பாண்ட் படம் என்னடா அதில் லாஜிக் பார்க்க மாட்றீங்க இதில் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஆக்சுவலாக. ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் நீங்கள் லாஜிக் பார்க்குற அளவு உங்களை திங்க் பண்ண வைக்கணும். நான் விஷுவல்லே போட்டு மிரட்டி விட்ருவான். அந்த லொக்கேஷனு, அந்த விஷுவலு, அவன் காஸ்டியூமு, அவன் பண்ணுற அந்த ஏன்னா கொரியோகிராஃபிக் டிசைனு, அவனோட கேமரா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அந்த ஸ்டைலே வேறு, விஎஃப்எக்ஸு ப்ளஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய ஆட்களை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அவ்வளோ கிராண்டியராக ஸ்டேஜை செட் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியாக்கர் ஒரு விஎஃப்எக்ஸு ஒரு கிராஃபிக்ஸு, இல்லை நான் வந்து இதை படத்தை நான் உடனே பண்ணி ஆகணும், பண்ணி ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷரில் எது ஒன்று பண்ணுறது, இவ்வளோ ஸ்டார் அப்போ இவ்வளோ பெரிய வேல்யூ வச்சுக்கிட்டு அந்த இன்ட்ரொடக்ஷன் சீன்லாம் ஒரு மாதிரி ரொம்ப சப்புன்னு முடிஞ்ச மாதிரி போனது. இது இந்த காலையிலலாம் அப்படி தான், ரஜினி அப்படியே போய் அவன் வெறித்தனமாக போய் உட்காந்துருக்கும் போது எடுத்த சீன்லேயே டக்குன்னு மிடில் சிம்பு பிடிக்கிட்டு போகும். அது மாதிரி காமிச்ச உடனே படக்குன்னு பலூன் வெடிக்குது. ஸோ அந்த மாதிரி இது இருக்கிறனால கிரிஞ்சுக்கு சோசியல் மீடியாவுக்கு நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவேன் இந்த படம்.
ரெண்டாவது இன்றைக்கி வாழ்கிற வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபுல் ஆஃப் பர்செப்ஷன் பேஸ்டுங்க. நீங்கள் நல்லதாக நினச்சாலும் நல்லதே சொன்னாலும் ஒரு விஷயம் வந்து உண்மையிலே மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்து உணர்றதுக்கு முன்னாடி அதை பற்றியான பெர்செப்ஷன்ஸ் வந்து உங்கள் மேலே வந்துடும். வேறு வழி இல்லை. இது இதில் தான் நம்ம வாழ்ந்தாகணும். நிழலுக்கும் நிஜத்துக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவு வந்து சமுதாயம் தான் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா இது ஃபுல் ஆஃப் பெர்செப்ஷன்ஸ். காப்பரேட்டாக எடுத்துக்கங்க, நீங்கள் எதுவாக எடுத்துக்கங்க, உங்களை பற்றி ஒரு பெர்செப்ஷன் போயிடும். பட் நீங்கள் அதுவாக இருக்க மாட்டீங்க. உங்களை நாளடைவில் அவங்க பழகி 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 பார்க்கும்போது அண்டே என்னமோ சொன்னாங்களே இவன் வேறு மாதிரி இருக்கானே அப்படிமா. ஸோ அது மாதிரி தான் அந்த முத நாள் பார்த்துட்டு ஒரு 10 பண்டிட்ஸ் வந்து போட்டு முனகி உண்மையிலே ஜெனியூனாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், ஏற்றுக்கலாம். ஏன்னா காசு கொடுத்துட்டு போய் பார்க்குற ரசிகரை யாருமே கிராண்டடாக எடுத்துக்கக்கூடாது. அதை நம்ம என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி படங்கள் வந்து என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஸோ பட் அதே நேரத்தில் ஒரு கிரிஞ்சு ஃபீலிங்கை வச்சுக்கிட்டு ஒரு பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக போய் ஒரு படத்தை போய் இறக்குறது அப்படின்னா அது நல்லது இல்லைங்க. ஒரு 40-50 பேர் இருக்கீங்க, அவங்கவுங்க ஒரு ஒரு குரூப்பில் இருக்கீங்க. நான் ஒரு கமல் ரஜினி விஜய் அஜித் ஃபேன் சண்டேலாம் ரொம்ப அசால்ட்டுங்க. அது அந்த குரூப்புக்குள்ளே நடக்கணும். பொது வழியில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்போது கவனமாக பண்ணணும், உண்மையாக பண்ணணும், வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. இது அஜித்துக்கு இதே தான் பண்ணாங்கல்ல வலிமை படத்தில் வரும்போது. படம் உண்மையிலே நல்லா இருந்தது. இது இவ்வளோ நெகட்டிவிட்டி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் தனி மனித தாக்குதல், உருவ கேலி, இந்த மாதிரி கன்றாவையெல்லாம் வர படத்தை படமாக பாருங்கடா அப்படின்னா பெரிய பண்டிட் மாதிரி வந்துட்டு மாதிரி பேசிகிட்டு இருக்குது. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்க. பசங்களும் நான் கூட்டு போயிருந்தேன், என்ஜாய் பண்ணாங்க. வீட்டில் லேடிஸும் ஜாலியாக பார்த்தாங்க. நான் சொன்னது தான் அந்த ப்ராப்ளம் தான், அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ சம்பளம் அதில் உள்ள ஒரு இம்பேலன்ஸ்னால மேபி அது சில நேரத்தில் கடத்த முடியாமல் போச்சு. பட் தமிழுக்கு இது ஒரு நல்ல முயற்சி. இந்த படம் அசால்ட்டாக அது நல்ல டைமிங்கை வந்திருக்க டைமிங்கு. அது போட்ட காசு அசால்ட்டாக வசூல் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். விஜய் அண்ட் நெல்சன் புது கான்செப்டில் ஒன்று என்னென்னா கொஞ்சம் சம்பளத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ப்ரொடக்ஷன் வேல்யூக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக பண்ணி பண்ணால் தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து.